ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நதுஸ் கிச்சனில் ரொம்பவுமே அழகான ஃபிஷ் டேங்க்ஸ் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? அதுக்கு தேவையான அக்சசரிஸ், இன்னும் ஃபிஷ்ஷஸ் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்கே போகிறதுன்னு தெரியலன்றவங்களுக்காக இந்த வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிஷ் டேங்க் வைக்கலாம்னு ஆசையாக இருக்கும், பட் ஃபிஷ் டேங்க் வச்சால் என்ன நன்மைகள்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோவும் இது தான். ஸோ ஃபிஷ் டேங்க் வீட்டில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து அமைது. ஏன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக எங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்க ஃபிஷ்ஷஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறையும்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் தெரியப்படுத்திருக்கு. ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து அதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் வாங்கணுன்னா, இன்றைக்கி நான் எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற கொளத்தூருக்கு போயிருக்கேன். இங்கே நாட் ஒன்லி ஃபிஷ்ஷஸ், இங்கே நிறைய பெட் அனிமல்ஸும் இருக்குது, பட் இட் இஸ் ஒன்லி ஃபேமஸ் ஃபார் ஃபிஷ்ஷஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் இப்போ தான் உள்ளவே என்ட்ரு ஆகிறேன். இங்கே நிறைய ஹோல்சேல் கடைகள் வந்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குடவுன்ஸும் இங்கே இருக்குது, அதனால் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. இங்கே இருக்க ஃபிஷ் இது எல்லாமே அக்வாரியம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்குன்ட்டு வந்து மீன் பண்ணை வந்து வச்சுருக்காங்க, அதனால தான் இங்கே மீன்களுடைய விலைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கடைக்குள்ளே தான் நாங்கள் இப்போ நுழைஞ்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து விற்கலை, ஆனால் ஃபிஷ் டேங்க்குரிய எல்லா பொருட்களும் இங்கே வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுன்னா நம்ம எப்படி வந்து பிக் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை இங்கே நம்ம தேடி வந்து நம்மளே எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ஃபுட்டுக்காகவே இந்த கடை இருந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோடைய ஃபுட்டு வந்து ஒன் டேக்கு நீங்கள் போடுறதுலேருந்து ஒன் மந்த் இல்லை ஒன் இயர் அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஃபுட் வந்து ஹோல்சேலில் நம்மளுக்கு தராங்க, எக்ஸ்பைரி டேட்டோட சேர்த்து. ஸோ நம்ம வந்து நம்ம வேலிடாக நம்ம இங்கே போய் வாங்கினோன்னா, நம்ம பெரிய அக்வாரியம்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் ஒரு ஆஃபீஸில் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி கடைகளுக்கு போயிட்டு ஃபுட்டு அந்த மாதிரி தேவையான விஷயங்கள் வாங்கிட்டு வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூண்டுகள் வந்து ஆர்டிஃபிஷியலும் இருக்குது, நேச்சுரலான உட்லேயும் இருக்குது. 1500 ருபீஸ் பெரிய கூண்டே வந்து செய்துட்ருந்தாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து யாருன்னா தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு போகணும், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள யாருன்னா கூட்டிகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பேக்கெட் ஃபிஷ்ஷஸ், இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல. ஆனால் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் உயிரோடு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம நல்லா இதை பற்றி தெரிஞ்சவங்கள கூட கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி கடைகளில் வாங்கும். ஒரு சில கடைகள் பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஹோல்சேல் இருக்குது, அவங்கக்கிட்ட வாங்கி தான் இவங்க எல்லாருமே பேக்கெட் பண்ணி விற்கிற மாதிரி கடைகள் இருக்குது. ஸோ இங்கே இதே ஏரியாவில் இருக்கிறவங்களும் நம்ம கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அந்த மாதிரி கடைகள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கிட்டு வரலாம். இது வந்து ஒரு பேக்கெட்லேயே வந்து ஒரு 100 ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, 100 ருபீஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து எலி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ராட்ஸ் வந்து கிடைக்குது, கீழே வந்து ரேபிட். ஸோ இது வந்து ஃபிஷ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது, ரொம்ப ரேரான பெட் அனிமல்ஸும் இங்கே கிடைக்குது. பட் எல்லா கடைகளுமே எல்லா பெட்ஸுமே கிடைக்கிறது கிடையாது, ஒன்லி ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிள். இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகளும் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த அக்சசரிஸ் வந்து விற்கிறாங்க, ரோட்லேயே அந்த மாதிரி கடைகள் போட்டும் விற்கிறாங்க. ஸோ இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டாக்ஸ், பேரட், டவ் அந்த மாதிரி ஷாப்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேக்கெட்டே வந்து 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பெரிய ஷாப்ஸும் இருக்குது. பர்டிகுலராக கோல்டன் ஃபிஷ் மட்டும் எனக்கு வேணும்னா அதில் என்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரே கடையில் வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அது ஃபைட்டர்ஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மட்டும் எனக்கு ஃபைட்டர்ஸ் ஃபிஷ் மட்டும் வேணும், அதில் வெரைட்டிஸ் காட்டுங்கன்னா பர்டிகுலர் கடைகள் இருக்குது. இதெல்லாமே வாஸ்து ஃபிஷ், இதெல்லாம் மோர் தென் 1.5 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது சேல்க்கும் இருக்குது, ஒரு சிலது வெறுமனே பார்க்குறதுக்கு மட்டும் கூட வச்சுருந்தாங்க. நிறைய யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம், நீங்கள் இங்கேயே பண்ணிங்கன்னா அவங்க குரியர் பண்ணிடுறேன்றாங்க. பட் அது எல்லாமே ஹைலி ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க, நம்ம பணம் அனுப்பிச்சதுக்கப்புறமா கரெக்டான ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சேருதுன்றாங்க. ஸோ பெரும்பாலும் நேரில் வந்து வாங்க பாருங்கள்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போடுற அந்த ஸ்டோன்ஸு, இது வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் கணக்கில் தராங்க. அதே இல்லாமல் நம்மளுக்கு பேக்கெட்டில் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 50 ருபீஸ் மல்டி கலர்ஸ் வந்து இருக்குது இதில். அது இல்லாமல் நம்ம பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் அந்த ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேஜி கணக்கில் தராங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் 150லேருந்து, சின்ன பார்ட்ஸ் வந்து 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கடைகளுக்கெலாம் உள்ளே வந்து வீடியோ கவரேஜ்க்கு அலோவ் பண்ணலாம் தான், நான் வெளியில் இருந்தே வீடியோஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். இது பர்டிகுலர் ப்ரீட் மட்டும் உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியராக இருந்தது. நம்ம ஊரில் எப்படி மளிகை கடை இருக்கோ அந்த மாதிரி இது ஃபிஷ்க்கான தேவையான திங்ஸ் பாருங்கள், மளிகை கடை மாதிரி இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. நம்ம தேவையான விஷயங்கள் இந்த மாதிரி கடைகளிலும் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்தது, 3 ஃப்ளோர். ஆனால் வந்து உள்ளேயே வந்து போகக்கூடாது, உள்ளே வந்து வீடியோஸ் கண்டிப்பாக கவர் பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க. இதுவும் வாஸ்து ஃபிஷ் தான், பட் நாட் ஃபார் சேல்னு கொடுத்துருந்தாங்க, ஜஸ்ட் பார்க்குறதுக்கு மட்டும்தான். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் வந்து 1.5 லேக்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 ஸ்டோரிஸ். நம்ம வந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு லெவல் ஆஃப் இதுக்கும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வந்து கிடச்சிது, அதாவது லைவ் பிளான்ஸ். நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஆர்டிஃபிஷியல் வைக்கலாம், அதே நேரத்தில் ஃபிஷஸ் ரொம்ப நேச்சுரலாக நம்மளுக்கு தெரியணும் ஃபிஷ் டேங்க்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் பிளான்ஸும் வாங்கிட்டு போய் வைக்கலாம். அவ்வளோதாங்க, இங்கே வந்தீங்கன்னா ஹோலாக நீங்கள் 1 டே கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் தேவையான திங்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம். ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபிஷ்லேருந்து பெரிய ஃபிஷ், லைவ் பிளான்ஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு, அந்த மாதிரி எல்லா விஷயமே இந்த ஹோல் ஏரியாவில் நம்மளுக்கு கிடைக்குது. என்னால் ஃபுல்லாக போய் கவர் பண்ண முடியலை, எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு பெட் ஷாப் வந்து எனக்கு வந்து ஹோல்சேலில் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் குளத்தூருக்கு போய்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு தேவையான திங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நதுஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.